அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 13 முக்திநாத் வந்திருக்கோம். இப்போ காலையில் 7 மணி. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலருந்து முக்திநாத் கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த வழியாக தான் போனோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் முக்திநாத்தில். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஜோம்சோம் இங்கேருந்து 22 கிலோமீட்டர், அங்கேயே தங்கிட்டு காலையில் கிளம்பி 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி இங்கே வருவோம். இந்த முறை பார்த்திங்கன்னா பெரிய பஸ் போகிறதுக்கே கோவில் கிட்ட வரைக்கும் அலோடு இருக்குது. அங்கே பார்க்கிங்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கோவிலுக்கு போகணும். ஹோட்டல் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இப்போ இங்கேருந்து காலையில் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் போனால் கோவில். நடந்தும் போகலாம், இல்லைனா குதிரை ஏதோ போகிறாங்க பாருங்கள். இது வந்து இங்கேருந்து எத்தனை அங்கே ட்ராப் பண்ணுறதுக்கு 300 ரூபாய் கலெக்ட் பண்ணுறான். டோலி வசதியெலாம் இங்கே கிடையாது, ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போனால் ஒரு ஆளுக்கு 3500 to 4000 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, அதாவது கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3700 மீட்டர் உயரத்தில் முக்தி நாராயணர் இருக்கிறதுனால ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, ரொம்ப குளிர். கொஞ்சம் நடந்தாலோ பேசினாலோ மூச்சு வாங்குது. அது தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே டேரெக்டாக கை வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சில்னஸ்ஸு. ஹீட்டர் போட்டாலும் ஹீட் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் இங்கே ஹோட்டல்லாம் பெரும்பாலும் ஹீட்டர் வைக்க மாட்டேங்கிறாங்க, சுடு தண்ணி மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இங்கேருந்து கோவிலுக்கு பயணப்பட போகிறோம். அங்கே கோவில்கிட்ட போயிட்டு பொசிஷன் எப்படின்றத உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். எல்லாரும் குதிரையில் போகிறாங்க. இதுக்கு 300 ரூபாய் கலெக்ட் பண்ணுறான். வரும்போது நடந்து வந்தெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். போகும்போது தான் கொஞ்சம் கிட்ட போக போக படி ஒரு 250 படி இருக்கும். படி ஏற்ற மாட்டான், அங்கேருந்து படி ஏறி தான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் குதிரையில் போயிட்டால் ஈஸியாக இருக்கும். அப்படியே போக போக சின்ன மேடாக இருந்தாலும் ஆக்சிஜன் கம்மின்றதுனால மூச்சு அதிகமாக வாங்கும். ये वीडियो है ना, वीडियो चल रहा है. अब दूसरा आपका वीडियो आया सर.